Hello friends, welcome. Welcome back to JC Tech Tamil. இன்னைக்கு நான் Kawasaki பைக்கில் செயின் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். Kawasaki Ninja 300, Ninja 400, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NS 200, இல்லை பல்சர் வந்து ஹையன் சிசி 200, இந்த மாதிரி பார்க்குறப்ப வந்து ஓப்பன் செயின் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் வந்து செயின் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து க்ளீன் பண்ணி லூப்பு போடுற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு ஒரு 300-500 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து நீங்கள் செயின் கண்டிஷனை செக் பண்ணி ரொம்ப நம்ம வந்து இப்போது டஸ்டி ஏரியாவில் இல்லை இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இல்லை மடில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செயினை சுற்றி அந்த ஸ்ப்ராக்கெட் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டஸ்டி ஏரி இருக்கும். ஸோ இதை வந்து 300-500 ஒரு 500 கிலோமீட்டர் ரேஞ்சு நீங்கள் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கெரசின் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது செயின் கிளீனர் யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லூப் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளே பண்ணுறப்போ வந்து பைக்கை வந்து சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகாமல் சர்வீஸ் சார்ஜையும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ஃபில்ட்ரு நம்மளே சேஞ்ச் பண்ணுறது, இதை பற்றி நான் வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து செயின் க்ளீன் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியஸ்ட்டு நம்மளே பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பொதுவாக நம்மளே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பைக்குக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளே செக் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய சேனல் வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா அந்த Kawasaki ஸ்போர்ட்ஸ் பைக்கு இல்லை ஜிக்ஸரு இல்லை நம்ம R15 இந்த மாதிரி பைக்கில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஓப்பன் செயின் சிஸ்டம் இருக்கும், ப்ளஸ் வந்து சென்டர் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம ரியர் டயரை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்காக வந்து படாக் ஸ்டாண்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ படாக் ஸ்டாண்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து செயின் க்ளீன் பண்ணலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லாட்டி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாஸ் பண்ணிவிட்டு. இது வந்து படாக் ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி ரியர் வீலை வந்து லிஃப்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான நம்ம இப்போ செயின் க்ளீன் பண்ணுறோம் அந்த மாதிரி பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறது, டயரை வந்து ரிமூவ் பண்ணுறோம் அதுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சேஃப்டி கிடையாது. ஸோ இது வந்து டெம்பரரியாக வந்து டயரை லிஃப்ட் பண்ணுறதுக்கு, மெயினாக வந்து செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரேமில் வந்து நம்ம அந்த ரியரு ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம ஸ்விங் ஆர்மில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ இது பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பிரேக்கை வந்து நம்ம வந்து டைப் பண்ணிடணும். ஏன்னா ஃப்ரண்ட்டு பிரேக் வந்து டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா வீல் வந்து மூவ் ஆகும், பைக் வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகாது. ஸோ அதை ஃப்ரண்ட்டு வீலை வந்து டைட் பண்ணிவிட்டு இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம லிஃப்ட் பண்ணலாம். இதை எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட்டு பிரேக்கை வந்துட்டு இது அந்த வெல்க்ரோ யூஸ் பண்ணி டைப் பண்ணுற நாட்டு. ஆக்சுவலாக இதுவும் வந்து நம்ம அந்த ஸ்டாண்டு வாங்குறப்ப கூட கொடுப்பாங்க, அது பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இதை நான் என்ன வச்சுருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பிரேக்கை வந்துட்டு மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு பிரேக் வந்து இப்போ லாக் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃப்ரண்ட் பிரேக் லாக் ஆனதுனால வந்து பைக் வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகாது. ஸோ இது பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச அந்த ஸ்டாண்டை வந்து ஸ்விங் ஆர்மில் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பிரேக் வந்து நம்ம அந்த வெல்க்ரோ யூஸ் பண்ணி நான் டைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பைக் வந்து இப்போ மூவ் ஆகாது. அதேமாதிரி சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு. ஸோ சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்க சமயத்தில் வந்து ஸ்விங் ஆர்மில் வந்து இப்படி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இங்கே ஸ்விங் ஆர்மில் வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கும், கீழே வந்துட்டு சப்போர்ட்டில் நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா வீல் வந்து லிஃப்ட் ஆகிருச்சு. இப்போ உங்களை ரொட்டேட் பண்ணால் வீல் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இது வந்து என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டூலு. செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து கெரோசின் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இப்போ நான் செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கெரோசின் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதே சமயத்தில் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். நீங்கள் மெயின் வந்து செயின் க்ளீன் பண்ணுறப்போ வந்து எக்காரணம் கொண்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ணாதீங்க.
ஏன்னா அது மாதிரி பண்ணுறப்ப வந்து இது வந்து இன்ஜின் வந்து ஃபஸ்ட் கியரில் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து டார்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கைவேரெல்லாம் மாட்டுச்சு அப்படின்னா அதே மாதிரி வந்து இந்த ஸ்ப்ராக்கெட்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க விஷயங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாம், ஏன்னா இன்ஜினோட பவர் வந்து டோட்டலாக இங்கே டெலிவரி ஆனாலும் அந்தளவுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற அளவுக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டும் செயின் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்ம கையெல்லாம் அதில் மாட்டிக்காமல் செயின் க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மெயின் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாமல் கையில் வந்து வீலை சுற்றி க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. வீலை வந்து இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்ப்ராக்கெட்டு செயினுக்கு நடுவில் வந்து ப்ரஷ்ஷோ இல்லை நம்ம விரலோ மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து வீலை வந்து இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கெரோசின் போட்டு அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து பைப் கனெக்ஷன் மூலமாக க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து தனியாக வாங்கினது. இது பார்த்திங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணுறப்ப வந்து உள்ளே ப்ரெஷர் க்ரியேட் ஆகி நம்ம இது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஃபோர்ஸாக வெளியே வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து வாட்ரு வச்சு க்ளீன் பண்ணலாம். ஸோ அதுக்காக இது தனியாக நான் வாங்கியிருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஃபோர்ஸாக ஓரளவுக்கு வரும். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெரசின் போட்டு செயினை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ பொதுவாக நான் செயின் கிளீனர் யூஸ் பண்ணுவேன், பட் இப்போ செயின் கிளீனர் வந்துட்டு கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு நான் கெரசின் யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் டீசல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வர செயின் கிளீனர் யூஸ் பண்ணுங்கள், அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா கெரசின் நம்ம யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் டேமேஜ் பண்ணாது. அது முடிச்சுட்டு நீங்கள் வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வேஸ்ட் இருந்ததுன்னா அந்த வாட்டரை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வைப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செயின் லூப் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கெரசின் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வாட்டரை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. டஸ்ட்டு ஓரளவுக்கு நம்ம செயின்லேயும் சரி இல்லை செயின் ஸ்ப்ராக்கெட்லேயும் சரி ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் டஸ்ட்லாம் போயிட்டு செயின் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து லூப் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க செயின் க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து ஏர் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுறதை பற்றியும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரேக் ஃப்ளூயிடும் சேஞ்ச் பண்ணலாம், அதே மாதிரி கூலண்ட்டும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அது சேஞ்ச் பண்ணுறப்ப வந்து நான் முடிஞ்சால் வீடியோ எடுத்து சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து நான் பைக் சம்மந்தமாக நிறைய வீடியோ கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆலையும் செட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தொடர்ந்து சேனலை பாருங்கள்.